வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX crude oil மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3650 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சோம். ஒவ்வொரு தடவை மார்க்கெட் ஏறுறப்ப செல்லிங்க்கு சாதகமாக இருந்து மார்க்கெட் புதிய லோ க்ரியேட் பண்ணிட்டு மறுபடியும் 3720 பக்கமாகவும் போய் செல்லிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. ஆனால் முழுமையாக செல்லிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3700 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இது நேற்று மார்க்கெட் ஓப்பனிங்கை விட அதிகம், க்ளோசிங்கை விட அதிகம், முன்னாடி நேற்று மார்க்கெட் க்ளோசிங்க்கு நிகராக இருக்குது. ஸோ கொஞ்சம் சிக்கலான இடமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும் மேலே அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்ப்பாக இருக்குது. இது ட்ரெண்டுக்கு முரண்பாடாக ட்ரேட் பண்ணுறது. ஸோ ரிஸ்க்காக நினைக்கிறவங்க ட்ரேட் பண்ண வேணாம். இந்த மாதிரி சமயத்தில் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணுங்கள், புட் ஆப்ஷன்ஸ் வாங்க, இல்லை கால் ஆப்ஷன்ஸ் செல் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் நீ கால் ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். 3760 வரைக்கும் செல் பண்ணி 750 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.